எங்களுடைய மாணவர்களுடைய நீட் தேர்வு இனி தமிழகத்துக்கு இல்லைன்னு அறிவிச்சுட்டு எங்களுடைய விவசாயிகள் காவிரி மேலாண்மை வாரியம் நாங்கள் உடனே அமைக்கிறோம்னு சொல்லிட்டு வாங்க. எங்களுடைய மக்கள் அடிவயிறு எரிஞ்சு சொல்ல முடியாத ரணத்தோட 122வது நாள் அந்த 22 நாளையும் சேர்த்து பெரும் நம்பிக்கையோட இன்னும் இந்த ஜனநாயகத்தின் மேல ஒரு பற்று வச்சு எங்கள் மக்கள் இங்க கூடி உட்கார்ந்துருக்காங்க. பெரும் ஏக்கத்தோட பெரும் கவலையோட சொல்ல முடியாத ரணத்தோட கண்ணீரோட மாரடிச்சு அழுத எங்கள் இந்த குளத்து அருகிலேயே உயிர் விட்டுருக்காங்க. எங்க மண்ணுக்கு இந்த யமன் தேவையில்லை. இது எல்லாத்தையும் உள்வாங்குங்க. எங்க கடல்களை எங்கள் ஓரங்களை உள்வாங்குங்க. 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஒரு பேரினம் இந்த பூமி பந்தல எங்களுடைய தமிழினம். சுதந்திரத்துக்காக போராடின சுபாஷ் சந்திரபோஸ் படையில பல லட்சக்கணக்கான தமிழர்கள் பர்மாவில இருந்தும் சிங்கப்பூர்ல இருந்தும் மலேசியாவில இருந்தும் தமிழ்நாட்டில இருந்தும் அந்த ஐஎன்ஏ படையில கலந்துட்டு சண்டை போட்டு துப்பாக்கி ஏந்தி போராடி உயிர் விட்டு மாண்டவன் போராட்டத்தை கைவிடுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் ஊர் வந்து சேர்றதுக்குள்ளாகவே அங்க ஒப்பந்தம் போட்டாங்க. நெடுவாசல் போராட்டத்தை நெடுவாசல் மண்ணுல இங்க கேஸ் எடுக்கிறது மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது அவர்கள் ஒப்பந்தம் போட்டாங்க. என்ன நம்பிக்கையில எங்கள் மக்கள் டெல்லி வரைக்கும் வந்து அவர்கள் முழு மனநிறைவோட ஊர் வந்து சேர்றதுக்குள்ள இந்த துரோகத்தை இழைக்கிறது எப்படி மத்திய மாநில அரசுகள் எப்படி இந்த செயலை செய்து முடிச்சது இதற்கெல்லாம் எங்களுக்கு பதில் வேணும். நாங்கள் ஓட்டளிக்கிற இந்த மண்ணில் இந்த தேசத்தின் பிரதிநிதிகள் எங்களை ஏமாத்தி எங்களை மயக்கி எங்கள் மண்ணினுடைய வளத்தை சுரண்டிட்டு போறதுக்கு ஒரு காலமும் நாங்கள் விட போறது வந்து எப்படியாவது நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்க ஏதாவது நினைச்சீங்கன்னா திட்டமிட்டீங்கன்னா இதற்கு மேலும் நீங்கள் தீபம் அமைச்சீங்கன்னா ஒருபோதும் அது நடக்காது. ஆக ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. ரெண்டு முறை மாணவர்களோட நாங்க கோட்டைக்கு போய் நாங்க சொன்னோம் ஐயா போனா உங்களை மட்டும் இல்ல உங்க இந்த திட்டம் வர்றதுக்கு யாரு காரணம் அவர்கள் யாருன்னு எங்க மக்களுக்கு தெரியும். முன்னாடி ஆண்டவர்கள் இன்னைக்கு இந்த திட்டத்தை கங்கணம் கட்டி வச்சுக்கிட்டு மத்திய அரசு சொல்றதெல்லாம் கேட்கிறத இன்னைக்கு அதை நிறைவேற்றிட்டு இருக்கிறவங்க யாருன்னு தெரியும். எங்களுடைய மக்கள் முன்னாடியே சொல்லியிருக்காங்க நீங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு எங்க மண்ணுக்கு வந்தாகணும், சட்டமன்ற தேர்தலுக்கு எங்க மண்ணுக்கு வந்தாகணும், பாராளுமன்ற தேர்தலுக்கும் ஓட்டு கேட்டு எங்க மண்ணுக்கு வந்தாகணும். நீங்கள் பதவியற்ற நிலையில நீங்க வரும்போது எங்களுடைய ஊரின் வாசல்ல கூட எங்களுடைய காலடிப்படாத முறியடித்து அப்புறப்படுத்துவார்கள். எங்களுடைய நாங்கள் அறத்தோட போராடுறோம், நாங்கள் அமைதி வழியில போராடுறோம். இதுவரைக்கும் எங்கள் மண்ணில் ஓடுற எறும்புக்கு கூட நாங்கள் தீண்டு விளைக்கல, எந்த வன்முறை செயலையும் ஈடுபடல. நேற்று கூட மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க வன்முறையை தூண்டுனா கிளர்ச்சியை உருவாக்குனா மக்கள் போராட்டத்தை கையில் எடுத்தால் குண்டாஸ் பாயும். யாரு இந்த மண்ணில் யாருங்க வன்முறையை தூண்டுனது? எங்களுடைய சகோதரி வளர்மதி வன்முறையை தூண்டு, ஆனால் அவர்கள் அதை செவிசாய்க்கவே இல்லை. இன்னைக்கு வந்து தமிழகம் முழுக்க எங்க திரும்பினாலும் போராட்டம், மாணவர்கள் போராட்டம் நீட்டை எதிர்த்து, விவசாயிகள் போராட்டம், ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் வேளாண் போராட்டம், வீரர்களுடைய உரிமை மீட்க போராட்டம், காவிரி மேலாண்மை வாரியம் அமைங்கன்னு போராட்டம், இது எதையுமே மத்திய அரசு இப்ப தமிழ்நாடு அரசு மத்தியில மத்திய அரசும் தமிழ்நாடு அரசு கிட்ட இதெல்லாம் நாங்க சரி செய்யறோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்க. போட்டி போட்டிட்டு போய் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்பவும் மானமிக்க வீரமிக்க புனிதமான எங்களுடைய நெடுவாசல் மண்ணுல எங்களுடைய மக்களோட இருந்து இந்த அரசாங்கம் வரணும்னு ஓட்டளிச்ச ஒரு தமிழனும் நான் கேட்கிறேன். துணை ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறதுக்குள்ளியாவது எங்களுடைய இந்த 100 நாள் போராட்டத்துக்கு மதிப்பளிச்சு ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டம் ரத்துங்கிற செய்தியை சொன்னா மட்டும்தான்
உங்களுக்கான அரசு. அப்படி இல்லைன்னா உங்களை காப்பாத்திக்க, உங்க வசதிய பாதுகாக்க, உங்களுடைய பதவிய தக்க வைத்துக் கொள்ள எங்களை நீங்கள் அடகு வைத்ததால் தான் நாங்கள் நாங்கள் நரி கூட்டம் இல்ல, புலி கூட்டம்னு எங்களுடைய பெண்கள், எங்களுடைய தாய்கள், எங்களுடைய சகோதரிகள், எங்களுடைய தங்கைகள், இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக எங்களுடைய பிள்ளைகள் உட்பட எங்க மண்ணில் இன்னைக்கு கூடி நின்று அசராம முதல் கட்ட போராட்டம் 22 நாட்கள், இரண்டாம் கட்ட போராட்டம் இன்னைக்கு 100வது நாள். திரைப்படங்கள்ல ஒரு படம் 100 நாள் ஓடிச்சுன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி, அந்த வெற்றியை கொண்டாடுவாங்க. ஆனா இன்னைக்கு வேதனையோட, சொல்ல முடியாத துயரத்தோட இன்னைக்கு எங்களுடைய மக்கள், எங்களுடைய இனத்தை, எங்களுடைய மண்ணை காக்க எங்களுடைய தலைமுறைகளுக்கு ஒரு பரிசுத்தமான எங்களுடைய தமிழ் மண்ண, எங்களுடைய நெடுவாசல் மண்ண கையளிக்கிறதுக்காக ஒரு உயிர் சுமந்த ஒரு போராட்டமாக இன்னைக்கு 100 நாள் போராட்டம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இந்த 100 நாள் போராட்டம்ங்கிறது இதோட முடிஞ்சு போறதில்லை. நிரந்தரமாக எங்க மண்ணில இருந்து அந்த மீத்தேன் ஹைட்ரோ கார்பன்கிற அந்த குழாய புடுங்கிட்டு போறது மட்டும் இல்ல, இனமும் வாழ்ந்ததா சரித்திரம் இல்ல அப்படிங்கறதுதான். ஒரு மான் நான் ஓட மாட்டேன் அப்படின்னா அது பலியாயிடும். ஒரு இனம் தன்னுடைய மண் மீது, தன்னுடைய மொழி மீது, தன்னுடைய உரிமை மீது அத்துமீறி வருகிற அதிகார வர்க்கங்களை எதிர்த்து போராடுங்கன்னா அந்த இனம் செத்து போகும், மண்ணோடு மண்ணாக புதைஞ்சு போகும். இன்னைக்கு எங்களுடைய மண்ணை, எங்களுடைய நெடுவாசல் மண்ணை, எங்களுடைய நெடுவாசல் உள்ளிட்ட 70 கிராமங்களுடைய மண்ணை சிதிலமாக்க, மலராக்க வருகிற அந்த அசுரத்தனமான, பேய்த்தனமான அந்த அத்துமீறல, அந்த அபகரிக்க எதிர்த்து எங்களுடைய மண்ணின் வளர்த்த சூறையாடா வருகிற இந்த கொடும் செயலை எதிர்த்து ஒரு மானமிக்க, ஒரு தீரமிக்க போராட்டத்தை